இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? என்ன இடம் அப்போ மூச்சு விட முடியலையே. எங்கே இருக்கோம்? தொண்ணுக்குடியில் கட்டி வச்சுட்டானுங்களோ நம்மளே. கட்டி விடுத்து அறுத்துக்கணும், எஸ்கேப் ஆக வேண்டிதான். எப்படியா அறுத்துக்கணும்? கீழே என்ன எலும்பு கூடுவோம். நம்மள இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தோம்னா எலும்பு கூட தான் இருக்கும். சீக்கிரம் வேணும். எப்படி எப்படியே வந்தாச்சு? இது என்ன இடம்? சேரு, மனுஷனை வெட்டி சேரா செஞ்சிருக்கானுங்க. போட்டாடுங்க, ரொம்ப தூக்கிட்டு வந்தா இன்னுமே நம்மளும் மனுஷன் சேருதான. ஹை கைஸ், வெல்கம் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம நீங்கள் ரொம்ப நாளாக கமெண்டில் கேட்டுகிட்டு இருந்த சன் ஆஃப் த ஃபாரஸ்ட் பார்ட் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் நீங்கள் பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரி தெரியும். தெரியாதவங்களுக்கு ஒரு டைம் சொல்கிறேன். இந்த மிகப்பெரிய காட்டுக்குள்ளே ஆர்மி மெம்பர்ஸ் போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஆர்மி மெம்பர்ஸில் நம்மளும் ஒருத்தர். எதுக்குன்னா, இந்த காட்டுக்குள்ளே 3 பேர் மிஸ் ஆகிட்டாங்க. இதில் கண்டுபிடிக்கலாம் போகும்போது எங்கள் ஃப்ளைட்டை யாரோ அட்டாக் பண்ணி கிராஷ் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து எப்படியோ நானும் கேள்வியனும் தப்பிச்சு வந்தோம். தீவுக்குள்ளே வித்தியாசமான நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி இந்த காட்டுக்குள்ளே சர்வைவ் பண்ணி அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு போக போகிறோம், அதுதான் இந்த கேமோட ஸ்டோரி, சன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட். வெல்கம் டு சன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் வேர்ல்டு. இந்த கேமை நம்ம ப்ளே பண்ணி 4 மாதம் ஆச்சு. நம்ம 4 மாதத்துக்கு முன்னாடி எப்படிலாம் விட்டுட்டு போனோமோ அப்படியே இருக்குது. இந்த வீடெல்லாம் பாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணுங்கிறது அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ளே நம்ம படுத்தலாம் தூங்க முடியாது, ஏன்னா இன்னும் கட்டல் இதெல்லாம் எதுவுமே வைக்கல, வீடு மட்டும்தான் கட்டணும். இன்றைக்கி எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ரூம் ரொம்ப இருட்டாக இருக்குது, ஜன்னல் வைக்க மறந்துட்டு நாட்டுக்கு. இந்த இடத்துல ஜன்னல் வச்சுக்கலாம். ஓகே, 2 கட்டையை உடச்சுட்டா வெளிச்சம் உள்ள வரும்னு நினைக்கிறேன். ஓகே, டே கெல்வின் தானே அது? அது யார்? பக்கத்தில் 2 பேர் ஃப்ரெண்டா? அவனோட ஃப்ரெண்டா? கள்ளத்துக்கு அடிக்கிறானுங்க அவனை. டே யாரா நீங்க? கெல்வின் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த காட்டுக்குள்ள உதவி செய்ய ஒருத்தனடா இருக்கான். சூ, போங்க போங்க. யார் இவனுங்க? பார்க்க குரங்கு மாதிரி இருக்கானுங்க. கெல்வின் உனக்கு ஒன்றும் ஆகலையில. ஓகே, இவன் நல்லா தான் இருக்கான். அங்கே போயிருங்க, அங்கே ஒருத்தன் வரோம், திரும்பி அடிக்க வரோம். அந்த பைக்கோ எஸ்கேப் ஆகுற இன்னைக்கு ஒன்று நான் துண்டு துண்டாக விட்டுறேன். மனுஷனுங்க தான் நாட்டுக்கு பறந்து வந்து அடிக்கிறேன். ஒரே அடி தலை தண்டா போயிடுச்சு. எனக்கு இப்படி தாவி தாவி வந்து அடிக்கிறான். அடிக்க தெரியாமல் அடிச்சுட்டு அவனுங்களே. டே கம்முனு போயிருங்களா, என்கிட்ட ஒம்பு வச்சுக்காதீங்க. பாதி ஹெல்த்தை குறைச்சிட்டானுங்க. அங்கே ரெட் கலரில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஹெல்த்து. பாதி குறைச்சிட்டானுங்க. வெப்பாருங்க, இங்கே வந்துட்டேன். அந்த பைக்கோ சாப்பிடா. ஓகே, என் கதையை முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, என்னை விட்டு விட்டுருங்கிறான். ஏண்டா என்ன அடிக்கும் போதே அடிதட போனேன். இவனுங்க குளிச்சு பல வருஷம் இருக்க மாட்டேங்க, இவ்வளோ கருப்பாக இருக்கானுங்க. இன்னொருத்தன் எங்க, எங்கடா போன? இன்னும் ஒரே ஒருத்தன் மிஸ் ஆகிட்டாங்க. ஐயோ, அவனை விட்டுறக்கூடாது. அவன் போய் கேங்கை கூட்டிட்டு வந்தானா, நம்ம கதை முடிஞ்சிருமே. இங்கடா போனா தான் இவருக்கு அவருக்கு சவுண்டு கேட்குது. அதுவும் நிற்கிறான் பொருக்கும் தூரத்தில். இருடா வர, இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன்டா. அவன் பயந்துட்டு ஓடுறான். 2 பேர்த்தையும் நம்ம போட்டு தள்ளனால உன்னையும் நான் போட்டு தள்ளதாட்டா வந்துகிட்டு இருக்கேன். இந்த ஐயோ, அவன் நம்மளை அடிச்சிட்டாங்க. ஆஹா, எழுத்த பாருங்களேன், ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க இருக்கு. அவன் நம்மளை வந்து தொட்ட கூட சேர்த்து போயிருவான். அவன் பக்கத்திலே போக கூடாது. எழுத்து ஏத்துறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? நம்ம பேக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம். இங்க ஏதோ பாட்டில் மாதிரி இருக்கு, இதை எடுத்து வாயில போட்டுக்கலாம். மருந்தா? எப்படியோ கொஞ்சம் ஹெல்த் ஏத்திட்டேன். எங்க போனான் அவன்? இங்கடா எழுத்து ஏத்துறதுக்குள்ள ஆளுக்கானா? தப்பிச்சு ஓடிட்டானா? ஒரு வேளை இது பின்னாடி எதுவும் இருக்கானா? இது என்னது, இங்க ஏதோ கிடக்குதுங்க. ஓ, சாப்பிட்றதுக்கு பொருள், கயிறு இதெல்லாம் கிடக்குது. கடலில் வேணாம்னு தூக்கி போட்ட பொருள்லாம் கடல் ஓரமாக அலை மூலியமாக இங்கே வந்து கிடக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். கயிறு, பாட்டிலு, அப்புறம் இன்னும் ஏதோ ஏதோ சாக்லேட்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். அங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் பாட்டில்லாம் போட்டிருக்கானுங்க. அட பாவிகளா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அது வேறு ஏதாவது முழுங்கி இருந்துச்சுன்னா செத்து தான் போயிருக்கோம். பரவாயில்ல, இதையும் எடுத்துக்குவோம். எடுக்க முடியாதா? இவனுங்க தூக்கி போட்ட பொருள்லாம் கூட நமக்கு தேவைப்பட்டாலும் போடும். ஏன்னா இப்போ நம்ம தனியாக மாட்டிக்கிட்டு இருக்கோம், எது கிடைச்சாலும் எடுத்து வச்சு. இவன் என்ன இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? டே கவினே, உனக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும். இவனுக்கு காது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுச்சு, அதனால இவனுக்கு நோட் பேடில் எழுதி தான் கட்டணும். இப்போ நமக்கு என்ன தேவை? ஆ, நமக்கு ஸ்டிக்கு தான் நிறையா தேவைப்படும். இப்போ இருங்க, கெட் ஸ்டிக் அண்ட் கியூ மீ. செவுட்டு போயிலே, கண்ணு தெரியுதா இல்லை? கண்ணு அவுட் ஆயிடுச்சா? எனக்கு குச்சி நிறைய தேவைப்படுது, எடுத்துகிட்டு வா. சரிங்கிறான். இங்கே நின்று எழுதுகிறா பார்க்குறேன். வேகமாக போடா, எனக்கு நிறைய குச்சி வேணும். எதுக்கு இந்த பக்கம் போகிறான்? மரம் அந்த சைடு இருக்குது, இவன் இந்த சைடு எதுக்கு போயிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஓ, கீழே கிடக்குதா குச்சி? கீழே கிடக்குற குச்செல்லாம் பொறுக்கிட்டு வராங்க. நான் கூட மரத்தில் ஏறி உடச்சி எடுத்துகிட்டு வருவான்னு நினச்சேன். நம்ம நினச்சது என்றைக்கு நடந்திருக்கு? நீங்கள் வீடியோ கேட்டீங்க, சன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் பார்ட் 2 அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் இந்த வீடியோக்கு நிறைய பேர் லைக் கொடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்ட் 3 வேணும்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுத்தே தான் ஆகணும். நான் பெரிய லைக் டார்கெட்லாம் வைக்கல, 10K மேலே தான் கேட்குறேன். அந்த 10K லைக் கூட வரலைனா, 10,000 லைக் கூட வரலைன்னா எப்படி இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நான் கண்டுபிடிக்கிறது? லைக் கொடுக்காதவங்க சீக்கிரம் லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனால் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஹாரர் கேம் ஃபன்னி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
இவனுங்களை அடிச்சனால ஏதோ ஒரு பர்சு மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் இருக்க சான்ஸ் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவனுங்களை தூக்கிட்டு போய் அடுப்புக்குள்ள போட்டு இவனுங்களை வறுத்தெடுக்கலாம். இவனுங்களை சாப்பிடல, இவனுங்களை சாப்பிட்டோம்னா இவனுக்கு குளிச்சு பல வருஷம் ஆச்சு, பாய்சன் தான் நமக்கு ஏறும். அவன் தலையை தூக்கிட்டு போக இந்த கொக்கு ரெடியா இருக்குது. ஒருத்தன் தலையை நம்ம தட்டினதுக்கே தனியா வந்துருச்சு. அவன் தலையை சும்மா விடக்கூடாது. எங்க குச்சி? குச்சி இங்க இருக்கு. குச்சி எடுத்து இந்த மண்ணில் குத்தி அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவனோட தலையை நட்டு வைக்க போறேன். ஏன்னா நம்ம கொலை பண்ண ஃபர்ஸ்ட் உயிர், அதுவும் இல்லாம எவனாவது நம்ம வீட்டுக்கு திருட வந்தாலும் என்ன வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிற தலையெல்லாம் பார்த்துட்டு படா படா ப்ரூப்ல இருந்து ஓடிக்கலாம் சொல்லிட்டு ஓடி போயிருவானுங்க. ஓகே, அவன் தலையை சொல்லி விட்டாச்சு. குரங்கு மாதிரி மூணு பேர் வந்தானுங்க பாத்தீங்களா, ரெண்டு பேர் அடுப்புல தூக்கி போட்டு வருத்தாச்சு, இன்னும் ஒருத்தர் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அவன் போய் கேங்க கூட்டிட்டு வரத்துக்குள்ள நம்ம ஏதாவது வெப்பன் ரெடி பண்ணணும், நம்மகிட்ட வெப்பன் எதுவுமே இல்லை. இருங்க ஏதாவது ரெடி பண்ணுவோம். வெப்பனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புறாவோட ரெக்கை, அதுக்கப்புறம் ரெண்டு குச்சி ஸ்டிக்கர் ரெண்டு வச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கயிறு. ரெடி பண்ண முடியல, இன்னும் வேற ஏதோ ஒரு பொருள் தேவை. டேப் வேணுமா? நம்மகிட்ட டேப்பும் இருக்கு. டேப்பும் வச்சோம்னா நமக்கு வில்லு கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்கு. வில்லுனா அந்த குச்சை வச்சு இழுத்து விடுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வேற லெவல்ல இருக்கும். துப்பாக்கியோட பயங்கரமா இருக்குமே. வில்லு கிடைச்சிருச்சு நமக்கு, வேற லெவல் வில்லு கிடைச்சிருச்சு. ஆனா அதுக்கு அம்பு இல்லையே, வெறும் வில்லை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அம்பு எப்படி செய்யறது? இருங்க அதையும் பார்ப்போம். கல்லு தேவைப்படுது, கல்லு, அதே மாதிரி புறாவோட ரக்கை, அப்புறம் குச்சி வேணும்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, நம்மகிட்ட ஸ்டிக் இல்லையே. கல்வின ஸ்டிக் எடுத்துட்டு வர சொன்னா அவன் குச்சி பொறுக்கிட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். இங்க ஒரு குச்சை கூட காணா, எங்க அவனை காணா? டேய் எங்கடா போன? அங்க பாருங்க, குச்சி பொறுக்கிட்டு இருக்கான். அவன் எப்ப பொறுக்கிட்டு வந்து நம்ம எப்ப வில்லம்ப செஞ்சு அதுக்குள்ள அவனுக்கு வந்துட்டானுங்கன்னா, டேய் நீ யாரா? எங்க வீட்டு மரத்தை ஆட்டையை போட்டு போறானுங்க. டேய் நானே அதை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போறேன்டா. அவடே டேய் இருக்கு உனக்கு ஒண்ணா போட்டு தர சாவு. இது பொண்ணாட்டுக்குங்க, இதை சாவிடுச்சிட வேண்டியதான். எங்க வீட்டுக்கு வந்து என்ன போய் ஆட்டையை போட்டு போலாம்னு பாக்குறியா? இன்னொருத்தர் நான் எங்க அவன் இங்கே போறேன், இங்க இருக்கான். டேய் என்ன கையை தூக்குற? என்ன வாங்க? ஒரு அடியில் தனியாக போயிருச்சு அவன் தலை. இவனுக்கு வேற மாதிரி இருக்கானுங்க, முன்ன கருப்பா வந்தானுங்க, இவனுக்கு வேற மாதிரி இருக்கு. காட்டுக்குள்ளே யார் யார் இருக்க போறானுங்களோ, எவ்வளவு வரப்போறானோ தெரியல. டேய் குச்சிங்கடா, அட பாவி, இவன் குச்சியே பொறுக்கிட்டு வரலைங்க. நம்மளே போய் குச்சி போட்டு இங்கே போட்டு வச்சிருக்கான் பாருங்க. ஓகே, இங்கே கொண்டு வந்துட்டான், இந்த இடத்துல போட்டுருக்கான். இந்த குச்சியெல்லாம் பொறுக்கிக்கலாம் நம்ம. ஓகே, இந்த ஸ்டிக்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லுக்கு அம்பு செஞ்சுக்கலாம். அம்புக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா குச்சி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கல், வேற என்ன, புறாவோட ரக்க தேவை. ஓகே, இதெல்லாமே வச்சாச்சு. இப்போ வில்லு ரெடி, அம்பு ரெடி நமக்கு. இதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாலும் சரி எல்லாத்தையும் போட்டு தள்ள வேண்டிதான். எப்படியும் வில்லு நம்ம ரெடி பண்ணிட்டோம். எங்க அந்த வில்லு? இதை எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு வேற இது விளையாட முடியாது. இங்க புறா நிறைய பறக்குதுங்க, அந்த புறாவை மேல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட வேண்டிதான். ஓகே, கரெக்டா அது உட்காரும் போது அடிச்சிடணும். கரெக்டா 1 2 3 இயர்ஸ் கரெக்டா அடிச்சாச்சே. இந்த புறாவோட ரக்கையெல்லாம் தேவை, நம்ம இதை வச்சுதான் வில்லு செய்ய போறோம். எப்படியோ ஒரு சாப்பாடு கிடைச்சிச்சு. இங்க போறீங்க, இங்க தைரியமா உட்காந்துருக்குது. இங்க ஒருத்தன் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கனே, உனக்கு தெரியல? காலுக்கு பக்கத்துல தைரியமா உட்காந்துருக்கு. அதான் வில்ல வச்சு போட்டு இல்லையாச்சு. நம்ம இங்க ஒரு டிராப் வச்சிருக்கோங்க, போன வீடியோல வச்சோம். அந்த டிராப் கடைசி வரைக்கும் ஒரு புறாவுக்கு கூட பிடிக்கல. அந்த புறா அந்த டிராப் மேல ஒன்று உட்காந்தாலே அதுக்கு ஒன்றும் ஆகல. அது புறா டிராப் கிடையாது, அதுக்கு வேற என்னமோ. ஓகே, புறா கறியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இங்க ஒரு புறா பாருங்க, என்னங்களா என்னை பார்த்தா காமெடியா தெரியுதா? எதுவுமே பயப்பட மாட்டேங்குது, எல்லாம் பக்கத்துல வந்து உட்காருது. தீ வச்சு குத்தி அந்த புறாவோட கறியும் கொஞ்சம் எடுத்துக்க வேண்டிதான். எப்படியோ இன்னைக்கு சாப்பாடு ரெடி. இது பச்சையா சாப்பிட முடியாது, சாப்பிட்டா ரொம்ப கம்மியாக தான் நமக்கு ஹெல்த் ஏறும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை அடுப்பில் வச்சு வேச்சு தான் சாப்பிட போகிறோம். எத்தனை புறா பாருங்க, தைரியமாக உட்காந்துருக்கு நம்ம முன்னாடி. ஆஹா, இவனுங்களை அடித்தோமே, மறந்துட்டோமே, இவனுங்களோட எலும்பி எடுத்துக்க வேண்டிதான். இவனுங்களையும் கொண்டு போய் அடுப்பில் போட்டுடலாம். ஏன்டா ஒருத்தன் கஷ்டப்பட்டு வீடு கட்டுவேன், அது நோகாமல் நொங்குதிங்களான்னு ஆட்டை போடலான்னு வரீங்களா? சரியான ஆள் இவனுங்க. இவனுங்களை கொண்டு போய் அடுப்பில் போட்டு இவனுங்களோட எலும்பி எடுத்துக்கலாம். இவனோட தலை எங்கேயோ தனியாக போச்சு, எங்கே போச்சு? ஏதோ இருக்கு பாருங்க. ஓகே, இவன் தலையை எடுத்துட்டு போய் அதே மாதிரி குச்சி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவன் தலையை சொறி விட்டுற வேண்டிதான். ஏதோ சவுண்டு கேக்குது. அங்க போறீங்க, அடுப்பு கிட்ட ஒருத்த மாட்டோம். இருங்க இருங்க இருங்க, நம்ம வெப்பன் எடுக்க வேண்டியதான். எங்கடா அம்பு காணா, வில்லம்ப காணாமே ஏதோ இருக்கு. குளிச்சு 100 நாள் ஆன உடனே வாடா, இன்னைக்கு ஒன்று ஹெட்சாட் போடுறேன். இந்த வங்கோ ஹெட்சாட் வேற லெவல், நெத்தி போட்டுலயே போட்டோம், பொட்டுன்னு போயிட்டான் அவன் ஒரே அடியில. நமக்கு டைம் ரொம்பவே கம்மியா இருக்கு, இருட்டாக போகுது. இருட்டாயிருச்சுன்னா இவனுங்க மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவானுங்க. இருட்டுக்குள்ள எங்கிருந்து வரானுங்கன்னு கூட தெரியாது, சீக்கிரம் வேலையை முடிக்கணும். ஓகே, அவன் தலையை ஃபர்ஸ்ட் எடுத்து இதுல சொறி விட்டுற வேண்டிதான். இந்த குச்சில இவன் தலையை சொறி விட்டுலாம். ஓகே, ரெண்டு தலையை சொறி விட்டாச்சு. இவனை கொண்டு போய் அடுப்புல போட்டுற வேண்டிதான். இவனோட எலும்பு நமக்கு தேவை. இப்போ நிறைய எலும்பு இருக்கு, இந்த எலும்புலாம் எடுத்தோம்னாவே நம்ம பேக் இடம் பத்தாது. அதனால ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் செய்யணும். என்ன பண்ணலாம்? இங்கே போருங்க, அந்த மூணு கால் மூணு கை வந்துருச்சு. சி, அந்த பொண்ணு வந்துருச்சு. லாஸ்ட் டைம் தெரியாம அடிச்சிட்டேன், இந்த டைம் அடிக்க கூடாது. பயப்படாத, நின்னுமா, அவன் எதுவும் பண்ண மாட்டேன். எங்க ஓடுற? ஐயோ ஐயோ, பயந்துட்டு ஓடுது, நம்ம அடிச்சிருவோமான்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணோட நேம் தான் வெர்ஜினியா. நம்ம இந்த காட்டுக்குள்ள ஒரு மூணு பேர்த்து தேடி வந்தோம் பாத்தீங்களா, ஒரு ஃபேமிலியே, அதுல இருக்க அந்த பொண்ணு தான் இது. ஆனா போட்டோவில் நல்லா இருந்துச்சு. இதுல மூணு கால் மூணு கை இருக்கு, எப்படி வந்திருக்கும் தெரியல. லாஸ்ட் வீடியோல போட்டு பொழந்து எடுத்துட்டோம், அதனால நம்ம பக்கத்துலயே அது வரமாட்டேங்குது. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அதுவா தானா திரும்பி வருவோம். ஓகே, இப்ப நமக்கு ஏதாவது ஸ்டோரேஜுக்கு தேவையான பொருள் இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம இப்ப எலும்பு எடுக்கணும், அந்த எலும்பெல்லாம் வைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டோரேஜ்ல இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டிக் ஸ்டோரேஜ் இருக்கு, அப்புறம் ஸ்டோன் ஸ்டோரேஜ்,
மரத்தை வைக்கிறது, அது இருக்குது பாருங்கள், போன் ஸ்டோரேஜ். ஓகே, இந்த இடத்துல இதை வச்சிடலாம், இது இந்த இடத்துல செட் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாலு குச்சை வச்சுட்டு, இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் போட்டு எல்லாத்தையும் எரிச்சோம் பார்த்தீங்களா, அவனுங்களோட எலும்பெல்லாம் எடுத்துக்கலாம், ஓரளவுக்கு தான் எலும்பு எடுக்க முடியும், அதுக்கு மேலே ஸ்டோரேஜ் நம்ம பேக்கில் அதோ ஃபுல்லாகிடுச்சுல, சொல்லி பாய முடியல, அதுக்குள்ள முடிஞ்சிச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்டோரேஜில் வச்சிடலாம். அப்படியே கீழே போட்டிருந்தோம்னா வச்சுக்கிங்களேன் அந்த மாதிரி காட்டு வாசிங்க வந்து தூக்கிட்டு போயிடுவானுங்க. இந்த ஸ்டோரேஜில் வச்சாலும் தூக்குவானுங்க தான், இருந்தாலும் இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் சேஃபான இடம், அதனால இந்த எல்லா எலும்பையும் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டோரேஜில் வச்சு எலும்பெல்லாம் வச்சு என்ன பண்ணணும் எனக்கும் தெரியல. டிப்ஸ்னு ஒரு புக்கு கிடைச்சிருக்கும், அந்த புக்கில் ஏதாவது டிப்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஆஹா, இருட்டாக இருச்சா, இன்னும் இருட்டு கட்டுறதுக்குள்ள நம்ம போய் படுத்து தூங்கிட வேண்டிதான், இன்னும் ரொம்ப இருட்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே தெரியாது நமக்கு முன்னாடி இருக்கிறது, எவன் வந்து அடிப்பானே தெரியாது, அதனால நம்ம படுத்து தூங்கி எழுந்திரிச்சாச்சு. நம்ம இந்த காட்டில் வந்து மாட்டினதுலேருந்து தூங்கி எழுந்திரிச்சதோட இன்னைக்கு ஃபோர்த் டே, நம்ம வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு கட்டணும், ஏன்னா இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க மரம் எல்லாத்தையும் கழட்டி ஆட்டை போட்டு போயிடுவானுங்க அந்த காட்டுவாசிங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டை சுற்றி காம்பவுண்டு வைக்கணும் மரத்தால், ஆனால் இப்போ நம்ம கிட்ட மரம் இல்லை, நம்ம எடுத்த போனை வச்சு அந்த எலும்பை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இருங்க, எலும்பு இங்கே இருக்குது, இதோ இருக்குது எலும்பு, எலும்பை வச்சு சேர் செய்யலாமா, பரவாயில்லையே, இதுக்கு பக்கத்தில் வச்சிடலாம், ஸ்டோரேஜில் வச்சு அந்த போனெல்லாம் எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேர் செய்ய வேண்டிதான். ஓகே, இந்த அளவுக்கு எலும்பு போதும் நினைக்கிறேன். தெரியாமல் புறா ட்ராப் பண்ணி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணனே. ஓகே, அப்போ ரெடி பண்ணியாச்சு, எவனாவது இனிமேல் நம்ம வீட்டுக்குள்ளே போகணும்னு நினச்சானா இதை தாண்டி தான் போகணும், அது மேலே காலை வச்சானவே தூக்கி போட்டுரும், அதுக்கப்புறம் அவன் மறுக்கையாக தான். நம்ம பேக்கில் நிறைய ஸ்டிக்கு வச்சுருக்கோம், இப்போ இந்த ஸ்டிக்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பு செஞ்சுக்கலாம், அப்போ தான் ஒரே வில்லில் மூணு அம்பு வச்சு பாகுபலியில் வர மாதிரி ஜக் 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 ஜக்குன்னு எல்லாத்தையும் போட்டு தட்டு போக முடியும். ஓகே, நம்ம புறாவோட ரக்கையை வச்சுக்கலாம், கல் வச்சாச்சு, இப்போ ரெடி பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அம்பு ரெடி. இனிமே ஜெய 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 பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ள வேண்டிதான். நம்மகிட்ட ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு பார்ப்போம், பேக்கில் ஜூஸ் எல்லாம் இருக்கு, ஜூஸ் இப்போ வேணாம், நமக்கு எப்பயாவது ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கும் போது அதை எடுத்துக்கலாம். அப்புறம் கடல்லேருந்து எடுத்த சிப்பு இருக்கு, அதில் சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஹெல்த்தி ஆயிருது. அதை தவிர நம்ம பேக்கில் வேறு எதுவும் இல்லைங்க, இனிமேல் தான் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அடுப்பில் போட்ட புறா கறி வெந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதை சாப்பிட வேண்டியதான். எங்கடங்கிருந்து அடுப்பு காணா, அடுப்பை விட ஆட்டையை கூட்டு போயிட்டான். ஐயோ, இங்கே பாருங்க வெறும் கறி தாங்க இருக்குது, இங்கேருந்து அடுப்பையும் காணா கல்லையும் காணா, அதோட டேட் எக்ஸ்பைரி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால அது காணா போயிடுச்சு. ஓகே, மறுபடியும் குச்சை உடச்சி போட்டு சுற்றி கல்லை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம் மாதிரி பற்ற வைக்க வேண்டியதான். இப்போ நார்மலாக குச்சை வச்சு பற்ற வச்சோம்னா வச்சிங்களே கொஞ்சம் நேரத்துலேயே அவஞ்சு போயிடும், இப்போ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கல் வச்சோம்னா ஃபயர் கேம் மாதிரி ரொம்ப நேரம் எரியும், அது அப்படியே குக் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். இப்போ நம்ம கிட்ட கல் கூட இல்லை, கல் பொறுக்க வேண்டிதான், இங்கே ஒரு கல் இருக்குது, இதையும் எடுத்துக்கலாங்க. பாருங்க புறாவாக சுற்றிக்கிட்டு இருக்குது, ஐயோ குச்சை வச்சு அடிக்கலாம்னு பார்த்தேன், குச்சை உடச்சி போடுறான். ஓகே, இன்னும் நமக்கு கல் வேணுமே, இங்கே கல் கல் கல், சின்ன சின்ன கல்லாக இருக்குது, பெரிய கல்லாக இருக்குது, இது நை முட்டை, ஆனால் இது ஆம முட்டைங்க, லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், தெரியாமல் ஒரு ஆமையை கொண்டுட்டோம், அதோட முட்டை தான் கிடைக்குது, அந்த முட்டையை சாப்பிட்லாம், ஆனால் இப்போ எனக்கு சாப்பிட்ற தோணலை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டாச்சு. கல் நமக்கு கிடைச்சிருச்சு, இப்போ இந்த கல்லை கொண்டு போய் ஃபயர் காம வச்சு நெருப்பு பற்ற வச்சு ரெடி பண்ண வேண்டியதான். எதுக்கு நம்ம கிட்ட வரான், ஓ குச்சி தூக்கி போட்டு போகிறானா, நல்லா போயங்க, நம்ம கூட இவ்வளோ குச்சி பொறிக்கிருப்போமான்னு தெரியல, பொறிக்கிட்டு வந்து பொறிக்கிட்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கான், ரொம்ப நல்லவனாக இருக்கான். ஓகே, நம்ம சுற்றி கல்லை வச்சிட வேண்டிதான், இந்த கல் இன்னும் ரெண்டு மூணு கல் வச்சா ஃபயர் கேம் ரெடி ஆயிரும். எஸ், வச்சாச்சு, இப்போ இதுக்கு மேலே நெருப்பு பற்ற வைக்க வேண்டிதான், கொஞ்சம் இலை இருக்குது, அந்த இலையை வச்சு இந்த குச்சி மேலே வச்சு பற்ற வச்சிட வேண்டிதான். எஸ், பற்ற வச்சாச்சு, நம்ம கிட்ட இருக்க கறியெல்லாம் இந்த கல் மேலே போட வேண்டிதான், அது கொஞ்சம் நேரத்தில் குக் ஆயிரும், ரொம்ப நேரம் விட்டோம்னா வச்சுக்கங்களேன் அது கருகி சாம்பலாக போயிடும், அதையும் பார்த்து கரெக்டாக எடுக்கணும்.
ஓகே, இது குக் ஆகட்டும், வேற ஏதாவது நமக்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே நிறைய புறா இருக்குங்க, இந்த புறாவையும் போட்டு தள்ள வேண்டியது. நம்ம ஈட்டி இருக்கு, இந்த ஈட்டி எப்படி ரெடி பண்ணுங்கிறது நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இந்த புறாவை கொண்டாச்சு, இதோட ரக்கி எடுத்துக்கலாம், இதோட கறியும் எடுத்துக்க வேண்டிதான். இன்னும் இந்த வீடியோக்கு நீங்கள் நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் கொடுக்கல, இந்த மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு தனியான இடத்துல மாட்டிக்குவீங்க, அப்புறமே என்ன மாதிரி கஷ்டப்பட்டு தான் நீங்கள் எஸ்கேப் ஆகி வர முடியும். இது கேமு, ஆனால் நீங்கள் ரியலில் மாட்டினா எப்படி இருக்கும் நினைச்சே பார்க்க முடியல. அஜோஜோ, அடுப்பில் போட்ட கறியை மறந்துட்டுனே கறிக்கு போகிறதுக்குள்ளே எடுத்துட வேண்டிதான். அப்பாடா எடுத்தாச்சு, நமக்கு இப்போ கறி ரெடி, ஆனால் அதில் ஒரு பீஸ் கெட்டு போச்சு. ஓகே, இருக்கிறத நம்ம சாப்பிட்டு ஹெல்த் ஏற்றிக்க வேண்டிதான். எப்படியோ புறாவை அடித்து அதுக்கிட்ட இருக்க கறியை எடுத்து வேக வச்சு அடுத்து சாப்பிட்டு வயிற்ற நிரப்பியாச்சு. ஆனால் பக்கத்தில் தண்ணி சிம்பிள் தான் ரொம்ப டேஞ்சராக காமிச்சிக்கிட்டு இருக்கு. தண்ணி குடிக்கலன்னா கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போட்டு கீழே வந்துருவான். தண்ணிக்கு என்ன பண்ணுறது, கடலில் தான் இவ்வளோ தண்ணி இருக்கு, அதை போய் குடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உப்பு தண்ணி, அதை குடிக்க மாட்டாங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம படாத பாடுபட்டோம், உங்களுக்கு தெரியும். அதனால இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே எங்கேயாவது தண்ணி அருவி வரும், அந்த அருவியில் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துட வேண்டிதான். இங்கே ஒரு குகை இருக்குங்க, இந்த குகைக்குள்ளே நம்ம போகணும். இதுக்குள்ளே ஒரு மிஷின் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் இதுக்குள்ளே போகணும்னா ரொம்ப இருட்டாக இருக்கும், நமக்கு டார்ச் லைட் இந்த மாதிரி நிறைய விஷயம் தேவை, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். இப்போ போகல, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை கண்டுபிடிப்போம். காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் வந்துட்டேன், ஆனால் தண்ணியை மட்டும் காணா. லாஸ்ட் வீடியோவில் இங்கே தானே எங்கேயோ அந்த அருவியை பார்த்தேன், ஆனால் இப்போ பார்த்தா இங்கே ஏதோ பாறங்கள்லாம் இருக்குது, ஒன்றையுமே காணா. தண்ணி சிம்பிள் வேறு ரொம்ப கம்மியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், தண்ணி இல்லாமல் நம்ம மயக்க போட்டு கீழே விழுவ போகிறோம். எப்படியாவது அருவியை கண்டுபிடிக்கணும். எங்கடா வச்சுருக்கீங்க அருவி, எங்கெங்கேயோ தண்ணி சவுண்டு கேட்குதுங்க, ஆனால் எங்கேன்னு தெரியல. ஆ, இந்த இடம் தாங்க, எஸ் கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே தான் நம்ம லாஸ்ட் டைம் வந்து தண்ணி குடித்தோம். ஓகே, எப்படியோ அதை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த இடத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா ஒரு ஒரு டைம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகணும் இந்த இடத்துல. அவ்வாடா, இப்போ தாங்க தண்ணி குடித்ததுக்கப்புறம் அவன் மூச்சு வாங்குறதை நிறுத்திருக்கான். ஓகே, இன்னும் கொஞ்சம் குடிச்சிக்கலாம். எஸ், நம்ம தண்ணி ஃபுல்லாக குடித்தாச்சு. இதுக்கப்புறம் அங்கேன்னா எலும்பு கூடு, அட பாவிங்களா, இங்கேயே உட்காந்து எலும்பு கூட ஆகிட்டீங்களே. ஓகே, இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். நான் லாஸ்ட் வீடியோவில் இது மொபைல் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இது மொபைல் பேசுகிற மாதிரிலாம் கிடையாது, ஜிபிஎஸ் மேப்பு மட்டும்தான் காட்டும். மேப்பில் ஒரு சில மிஷின்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கே க்ரீன் கலர் பிங்க் கலர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மிஷின்ஸ், அங்கெல்லாம் போய் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இன்னும் கடல் ஓரத்துலேயே தான் நம்ம இருக்கோம், இன்னும் காட்டுக்குள்ளே போய் அந்த மிஷின்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். இனிமே தான் சம்பவமே இருக்கு. அப்படி நடந்து வரும்போது இங்கே ஒரு அருவியை பார்த்தேன், ஆனால் இது தண்ணியை குடிக்க மாட்டேங்கிறான். இந்த அருவியில் நோட் பண்ணிக்கணும், ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியம். இந்த தண்ணியை குடிக்க மாட்டேங்கிறான், கல்லுக்கு அந்த பக்கம் இருக்க தண்ணியை குடிக்க மாட்டேங்கிறான். இதை குடிக்கிறானா, எஸ் இதை குடிக்கிறான். இது மலையிலிருந்து சுத்தமாக வர அருவி தண்ணி, ஆனால் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் இருக்கனால இந்த கல்லுக்கு இந்த பக்கம் எல்லாமே உப்பு கலந்துருக்கு, அதனால அதை குடிக்க மாட்டேங்கிறான். இந்த இடத்த நோட் பண்ணியாச்சு. ஓகே, அப்படியே நடந்து போவோம், வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஓட வேண்டியதுதான். இது நான் இங்கே தான் இருக்குங்க, பெரிய மீன், மீன் இல்லை சுறா. இதை சாப்பிட முடியுமா, சாப்பிடலாம் முடியாதாட்டுக்கு. ஆனால் இந்த சுறா யாரையோ சாப்பிட்ருக்கு, எங்கே பாருங்க கையெல்லாம் கிடக்குது. ஐயோ, அப்போ இந்த கடலில் நிறைய சுறா இருக்குமா, தண்ணிக்குள்ளே கூட நம்ம இறங்க முடியாது. இந்த சுறாவுக்கு பாருங்கள், குடல் வெளியே வந்து பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. இந்த சுறாவும் அப்படி தான் இருக்குது. ஓகேங்கிறது நம்ம கிளம்புவோம். இங்கே ஒரு சுவ இருக்குங்க, அங்கே யாரோ வந்திருக்காங்க, யாரோ அங்கே கடல்லேருந்து வந்திருக்காங்க, ஆனால் அந்த சுறா முழுங்கிருச்சு. இங்கே ஒரு கயிறு இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இந்த கயிறை வச்சு என்ன பண்ண முடியும் தெரியல, ஆனால் நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக கயிறு. இதை எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். அடுத்த வேலையே இந்த குகைக்குள்ளே நம்ம போகிறது தான். அதுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு டார்ச் லைட் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் தேவை, அதெல்லாம் ரெடி பண்ணுவோம். நம்ம கயிறு இந்த மாதிரி நிறைய பொருள் கீழேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும், ஆனால் நம்ம பேக்கில் ஸ்டோரேஜ் தான் இருக்காது. ஃபஸ்ட்டு வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போவோம், ஸ்டோரேஜுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பேக்குக்குள்ளே எல்லா பொருளையும் வைக்க முடியாது, அதனால் வீட்டுக்குள்ளே ஏதாவது வைக்க முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கு நமக்கு ஏதாவது பொருள் சேவை வைப்பானுங்க, இருங்க ஸ்டோரேஜுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இந்த புக்கில் ஸ்டோரேஜ் தவிர மச்சதெல்லாம் இருக்குது, இருங்க 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 இருங்க, இங்கே எதுவும் இருந்துச்சுங்க, எஸ் ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு பழக்கம் மாதிரி வச்சு இதுக்கு மேலே எல்லா பொருளையும் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல வைக்கலாம், இந்த கார்னரில் வைப்போம். இது மேலே வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே ரெண்டு ஸ்டிக்கு கீழே வச்சாச்சு. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி மரத்தை வெட்டி வைக்கணும், ஆனால் நம்ம விட்ட மரம் இல்லையே, இங்கே ஒன்று இருக்குது, ஆனால் இது எடுக்க முடியல. இது என்ன பண்ணுறது, நம்ம தான் போய் மரம் வெட்டணும். கெல்வின் இருந்தானா அவன்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன், அவனையும் காணா. வேறு வழி, கையே தனக்கு உதவி, நம்ம பேக்குக்குள்ளே ஆக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஆ, மரம் வெட்டி இருக்குது. ஓகே, இந்த கோடாலி எடுத்துகிட்டு போய் மரம் வெட்டி நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டிதான். இங்கே ஆல்ரெடி நிறைய மரத்தை வெட்டி சாச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் இந்த காட்டுக்குள்ளே இருந்தோம்னா எல்லா மரத்தையும் காலி பண்ணிடுவோம் மாட்டுக்கு. ஓகே, இந்த மரத்தையே வெட்டுவோம், இதான் கரெக்டாக இருக்கும். வெட்ட ஆரம்பிக்கலாம், எல்லா பக்கமும் சுற்றி ஒரு ரவுண்டை போட்டு விடுவோம், அப்போ தான் ஈஸியாக வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த பக்கம் வெட்டியாச்சா, இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் வெட்டிக்கலாம். ஓகே, இந்த பக்கம் வெட்டியாச்சு, இப்போ கரெக்டாக இன்னும் நாலு போர்டு போட்டோம்னா மரம் சாஞ்சிடும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கிராஃபிக்ஸை வேறு லெவலில் இருக்குங்க, வெட்டுறது கூட ஒரு ஒரு துளியும் அந்த சின்ன சின்ன பீஸெல்லாம் கீழே விழுவது பாருங்கள். நான் கூட இந்த ஆக்ஸை வச்சு இந்த மரத்தை நாலு போர்டு போட்டோம்னா சாஞ்சிடும்னு நினச்சேன், ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்பாடா, எப்படியோ சாச்சாச்சு, மரம் விழுந்துருச்சு. இப்படி மரத்தெல்லாம் வெட்டுறது இவ்வளோ தப்பு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமுக்குள்ளே நம்ம உயிர் பிழைக்கணும்னு அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ரெண்டு பீஸ் தான் இதையும் எடுக்க முடிய மாட்டேங்க. இந்த மரத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டுக்கிட்ட போட வேண்டியதான், ஒரு பீஸ் இருந்தால் போதும். இதை ஒன்று எடுத்துகிட்டு போவோம் வீட்டுக்குள்ளே, லாக் பண்ணி வச்சுருக்கோமா, இல்லை ஓப்பனில் தான் இருக்குது. அப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே போய் இங்கே ஒரு பீஸை மட்டும் வச்சிடலாம். இதுலேயே பாருங்கள் நிறைய பீஸ் வருது, இந்த வேஸ்ட் பீஸ்லாம் கொண்டு போய் வெளியே போட வேண்டியதான். இந்த துளிவுண்டு கட்டைக்கு ஒரு மரத்தையே நம்ம வெட்டிட்டோம். ஓகே, இதை இப்படியே போட்டுருவோம்.
இப்போ உள்ளே போயிட்டு அதில் ஸ்டோரேஜில் ஏதாவது வைக்க முடியுமான்னு பார்ப்போம். இருங்க, இதில் யூஸ் பண்ணி பார்ப்போம். எஸ், நம்ம பேக்கில் இருக்க ஒரு சில பொருள் வச்சுக்கலாம் மாட்டுக்கு. இதெல்லாம் என்னன்னே தெரியல, தூக்கி வைப்போம். இது சாப்பிட்ற பொருள் எடுக்க முடியல, சரி இருக்கட்டும். வேற என்ன, கன்னே இல்லை, கண்ணுக்கான ஆமோலாம் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் தூக்கி இங்கே வச்சு. இனிமேல் நம்ம பேக்குக்குள்ள கொஞ்சம் இடம் இருக்கும், வேற ஏதாவது பொருள் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இந்த கட்டையில் வைக்க முடியாது ஆட்டுக்கு. ஓகே, வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நம்ம உள்ளே படுத்து தூங்குறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏதாவது பெட்டு வைக்க முடியுமா? பெட்டு கட்டில் இருக்குங்க, இது போதுமே. இந்த கட்டளை கரெக்டாக இந்த மூலையில் வச்சிடலாம். எந்த இடம் வைக்கலாம், இப்படி திருப்பி வைக்க முடியுமா? இடம் பார்த்தாதாட்டுக்கு இப்படி நேராக தான் வைக்க முடியும். இந்த கார்னரில் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சிடலாம். ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே கொடுத்துட்டு இப்போ நிறைய நமக்கு ஸ்டிக்கு தேவை. ஸ்டிக்கை வச்சு தான் நம்ம பெட்டு செய்ய போகிறோம், சாரி கட்டல் செய்ய போகிறோம். ஸ்டிக்கு டே, நீ என்னடா இப்படி கீழே கிடக்குறேன்? ஓ, நம்ம வச்சு ட்ராப்பில் விழுந்துட்டானா? அட பாவி, ட்ராப் இருக்கிறது கூட தெரியாது உனக்கு. ஏந்திரி ஏந்திரி, உனக்கு ஏதாவது இவனுக்கு ஏதாவது வேலை செய்து கொடுக்கணுமே. ஸ்டிக்கு எடுத்துகிட்டு வர சொல்லலாம். கெட் ஸ்டிக் அண்ட் ட்ராப் ஹேர். நம்ம நிற்கிற இடத்துல நிறைய ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து போட சொல்லியிருக்கேன். அவனும் பார்த்துட்டான், சரின்னு இருக்கான். போய் குச்சி பொறிக்கிட்டு ஓடு ஓடு ஓடு, மறுபடியும் வந்து ட்ராப்பில் மாட்டிக்காது. நம்ம வச்ச ட்ராப் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தாச்சு. இங்கே என்ன ஸ்டிக்காக கிடக்குது? ஓ, இந்த ஸ்டிக்கை நம்மகிட்ட கொடுக்க வந்து தான் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டானா? அட பாவி. ஓகே, நம்ம கிட்ட இருக்க ஸ்டிக்கை வச்சு ரெடி பண்ணியாச்சு, டேப் போட்டு ஒட்டியாச்சு எல்லா இடத்துலையும். பெட்டு ரெடி, இனிமேல் படுத்து தூங்கலாம். ஆனால் நைட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப இருட்டாக இருக்குமே, உள்ள லைட் ஏதாவது வைக்க முடியுமா? இருங்க, அந்த புக்லேயே பார்ப்போம், ஏதாவது டிப்ஸ் புக்கில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. இதில் சேரு இதெல்லாம் எல்லாம் இல்லை, ட்ராப்ஸ் இதெல்லாம் இல்லை. எதை பார்க்குறோமோ அதை தவிர மச்சம் எல்லாம் கிடைக்குது. இங்கேருந்து எலும்பு குடுமா இருக்கு. ஓ, லைட்டா? இதுவும் லைட்டு தானாட்டுக்கு. ஓகே, இருங்க, எந்த இடத்துல வைக்கலாம், எந்த இடத்துல லைட்டு வச்சா கரெக்டாக இருக்கும்? இந்த இடத்துல வைப்போம், இதான் கரெக்டாக வெளிச்சம் வரும். இப்போ ஒரு கயிறு, அதுக்கு மேலே ஒரு மண்டை ஓடு. எஸ், ரெடி ஆயிடுச்சுங்க. அங்கே போயிருங்க, உள்ளே நெருப்பு எரியுது. இதை பார்க்கும்போது கோஸ்ட் ரைடர் மண்டை மாதிரியே இருக்குது. சரி பரவாயில்ல, எப்படியோ வெளிச்சம் வந்துருச்சா வீட்டுக்குள்ளே, நம்ம வெளியே போவோம். இவங்க அங்கே போயிருங்க, காட்டு வாசி வருவானுங்க. ஐயோ ஐயோ, ஒரு வீட்டை லாக் பண்ணிடலாம்னு உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போயிடுவாடுங்க. அவனுங்களை அடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இது செஞ்சோம்ல. எங்கள் வில்லம்பு, வில்லம்பு எங்கே இருக்கு? அங்கே இருக்கு வில்லு. இதை வச்சு அவனுங்க எல்லாருத்து மண்டையிலையும் ஹெட்ஷாட் அடிக்க வேண்டிதான். டே, இதுக்கு மேலே முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்சிங்கனாலும் உங்கள் கதையை முடிச்சிருவேன். பாருங்க, ஹெட்ஷாட்டை. எஸ், ஹெட்ஷாட் அடிச்சாச்சு. அவன் கீழே விழுந்துட்டான். இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனும் ஹெட்ஷாட் போட வேண்டிதான். இந்த வாங்கிக்கோ. என்னடா அவன் மண்டையில் அடிக்கலாம்னு பார்த்தா எல்லாமே அவன் உடம்புலேயே பட்டுக்கிட்டு இருக்கு. இவன் பேர பக்கத்தில் வந்துட்டானே, வண்டியில் அடி பண்ணி பூம், ஹெட்ஷாட். அவன் கதை முடிஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்மளையே பயம் கொடுத்து விட்டானுங்களே, காட்டுவாசிங்களா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இவனுங்க காட்டுவாசி இல்லைங்க, இவனுங்களுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கும், அந்த பேர் எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க இவனுங்களை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சரி பண்ணிக்க பார்க்கலாம். ஓகே, இவனுங்களை தூக்கிட்டு போய் இவனுங்களோட நல்லி எலும்பு எடுக்க போகிறேன், அடுப்பில் போட்டு பற்ற வைக்க போகிறேன். ரெண்டு பேர்த்தையும் ஃபஸ்ட்டு கொண்டு போய் அடுப்புக்கிட்ட போட்டலாம். ரெண்டு பேர்த்தையும் போட்டாச்சு, இப்போ அடுப்பு வேறு அவஞ்சு போச்சா, இதை பற்ற வைக்கணும். ஓகே, பற்ற வச்சு இவனுங்களை இதில் எரிச்சு இவனுங்களோட எலும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். வரது தான் வராடுங்க, ஏதாவது கையில் வெப்பன் கொண்டு வந்திருந்தால் கூட நமக்கு வெப்பனுக்கு யூஸ் ஆகும், அதுவும் கொண்டு வர மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்ணுறது? ஓகே, இங்கே போகிறீங்க, இங்கே நிறைய புறா பிறகுதுங்க. இங்கேருந்து கரெக்டாக அங்கே உட்காந்துருக்க புறா வடிக்கணுமா? ஐயாஸ், கரெக்டாக அடிச்சாச்சு. இந்த ரெக்கையெல்லாம் எடுத்துக்கலாம். 100 புறா வருது, இதையும் கரெக்டாக ஐயாஸ் அடிச்சாச்சு. இந்த புறா கறியெலாம் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த புறா கறி சாப்பிட்டோம்னா கொஞ்சமாக தாங்க ஹெல்த் ஏறுது. நம்ம காட்டுக்குள்ளே போனோம்னா மான், அப்புறம் வேறு ஏதாவது இருக்கும் மிருகம், அதை அடித்தோம்னா பெரிய கறியே கிடைக்கும். ஓகே, இங்கே ஒரு புறா இருக்குது, இந்த புறா கறியை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம காட்டுக்குள்ளே போய் கண்டிப்பாக மானை பிடிக்கிறோங்க. ஆனால் இன்னும் நம்ம கடல் ஓரத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். காட்டுக்குள்ளே போனால் தான் மிஷின்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம மிஷின்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். காட்டுக்குள்ளே தான் பயங்கரமான சம்பவம்லாம் இருக்குது. காட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, இவனுங்க வந்து எரிஞ்சிட்டானுங்க. இவனுங்களோட எலும்பெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த போன் இதுக்கு மேலே எடுக்க முடியல. ஓகே, இந்த போன் எடுத்துட்டு இந்த
வாசி மாதிரி வந்தானுங்களே அவனுங்களை அடிக்கும் போது கிடச்சிச்சு. அப்படி என்ன இருக்குது உள்ளே இருங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ள டேப்பு, அதுக்கப்புறம் இது என்னன்னே தெரியல, இது ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இந்த காட்டுவாசிங்க இந்த டேப்பெல்லாம் வச்சு என்ன பண்ணுவானுங்க, எவங்கிட்டே அடிச்சு பிடுங்கிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் பழம் இருக்குது, இதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்க வேண்டிதான். வேறு இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இந்த புறா கறியும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஆனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடு தேவை, வேறு வழி இல்லை. இங்கே இருக்க புறாவை அடித்தோம்னா கொஞ்சமாக தான் நம்ம ஹெல்த் எடுத்து காட்டுக்குள்ளே போயிட்டு மிருகத்தை அடித்து கொண்டு வர வேண்டிதான். முன்னாடி நம்ம வீட்டை பூட்டிட்டு போயிடலாம். ஓ, பூட்டி தான் இருந்துச்சா, நம்ம தான் ஓப்பன் பண்ணி விட மாட்டேங்குது. ஓகே, லாக் பண்ணியாச்சு. யார் அது சேரில் உட்காந்துருக்குறது? கெல்வினா. நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கின சேரில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறான், பரவாயில்ல உட்காந்துட்டு போகிறான். நம்ம காட்டுக்குள்ளே போய் மிருகத்தை பிடிச்சிட்டு வரலாம். ஏதாவது மான் அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிச்சுன்னா அதை வேட்டையாடிட்டு வர வேண்டிதான். ஆனால் அந்த காட்டுவாசிக்கு வந்தாடுங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. காட்டுக்குள்ளே அருவி போச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகலாம். அங்கே தான் மான் தண்ணி குடிக்க வரும், அப்புறம் மீனெல்லாம் இருக்கும். சரி ஓகே, அப்படி பொதுக்குள்ளே மறைஞ்சிருக்காங்க. அப்படியே காட்டுவாசி இவ்வளோ நேரம் நம்மளை வேவு பார்த்துட்டு இருந்திருக்கானா, நம்மளை தாங்க கண்காணிச்சிக்கிட்டு இருந்திருக்கோம். இந்த இடத்துல பில்லுக்குள்ளே மறைஞ்சிருந்து அடையெடுபட்ட போயிலே என்ன கண்காணிக்கிறியா, மரத்து மேலே ஏறிட்டீங்கன்னா விடமாட்டேனா, குரங்கு கூட மோசமாக ஏறுறாங்க மரத்து மேலே. இருங்க, அவனை கரெக்டாக மரத்து மேலேருந்து கரெக்டாக அடிச்சுக்கிறது நொய்யா சடிச்சாச்சு, கீழே விழுந்துட்டான். இருட்டுக்குள்ளே வர ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறேன், எங்கடா இருக்கேன். இதோ ஓடுறான் பாருங்க, அடையே குரங்கு மனுஷா, எங்கிட்டிருந்து உன்னால் தப்பிக்க முடியாது, எங்கே ஒன்றாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. அந்த வாய்க்கோ இவன் என்ன எத்தனை பேர் இருக்கா, ஐயோ நம்மளை திரும்பி அடிக்கிறாங்க. அவ்வளோதான், அவன் கதையை மொத்தமாக முடிக்க போகிறான். என்னடா கத்துற கத்துறா மட்டும் நான் உன்னை விட்டுருக்கணும், என்ன அடிக்கும் போது அப்படி தானே இருந்திருக்கும். சாவு, உன்னை தூக்கிட்டு போய் அடுப்புக்குள்ளே போட்டு உன்னோட நல்லி எலும்பு நல்லு நல்லா எடுக்கிறேன். நீங்கள் காட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு முதடி எடுத்து வச்சதுக்கே இங்கே ஒருத்தையும் பயங்கரமாக வரான். இன்னைக்கு எத்தனை பேர் வர போகிறானுங்க தெரியல. காட்டுக்குள்ளே போனாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும், வேறு வழி இல்லை. இவனை இங்கேயே போட்டுட்டு நம்ம அடுத்த நாள் இருட்டாயிருச்சு, இன்னைக்கு வேணாம். அதனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போகலாம். இப்பொழுதுக்கு இவனை நெருப்பில் போட்டாச்சா, இப்போ போயிட்டு நம்ம படுத்து தூங்கலாம், அப்படியே சேவ் பண்ணிடலாம் வேல்ட. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீட்டை வேறு பூட்டி வச்சிருக்கோமா, இந்த லாக்கை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். எஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு காட்டுக்குள்ளே இவனுங்களை மாதிரி நிறைய பேர் இன்னும் இருக்காடுங்க. அவனுங்களெல்லாம் அடுத்த வீடியோவில் சந்திக்க போகிறோம். அடுத்த பார்ட் 3க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ட் 3 வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்குங்க. ஒரு 10K லைக்குக்கு மேலே வந்துச்சுனால தான் பார்ட் 3 அப்லோட் பண்ணுவேன். ஓகே, நம்ம படுத்து தூங்குவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. பார்ட் 2 இதோட முடிச்சுக்கலாம். பார்ட் 3 வேணுங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி சீக்கிரம் லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்ட் 3 இந்த மாதிரி வேறு கேம், ஹாரர் கேம், ஃபன்னி வீடியோஸ்லாம் நம்ம சேனல் வரும், அதெல்லாம் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் கேம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.